இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் எப்படி ஆட்டோ ப்ளே வீடியோவை எப்படி ஆஃப் பண்ணுற பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்புக்குள்ள போனவொன்னே பார்த்தீங்கன்னா வீடியோலாம் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். அது எப்படி ஆஃப் பண்ணுறத பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வந்து வீடியோலாம் ஷோ ஆகிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா நான் உங்கள் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வீடியோ எல்லாமே ஷோ ஆகிட்டுருக்கோம் பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஓடிட்டே இருக்குது. கீழே பாட்டமில் தள்ளிட்டே வந்தீங்கன்னா எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகிட்டே இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு டேட்டா பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மீடியமாக யூஸ் ஆகிட்டுருக்கும் பாருங்கள். எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெனரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஜெனரல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெனரல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா பாருங்கள், மியூட் ப்ளேபேக் இன் ஃபீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். மியூட்ஸ் ப்ளேபேக் இன் ஃபீட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நாலாவதாக பாருங்கள், நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஒன் ஒய்ஃபை ஒன்லி ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கும், சாரி மூணு ஆப்ஷன் இருக்கும். இந்த மூணு ஆப்ஷனுமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் யூடியூப்பில் உங்கள் டேட்டா ஆன் பண்ணி நீங்கள் போனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா வீடியோவும் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிற மாதிரி ஆல்வேஸ் ஆன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஓடிட்டுருக்கோம். ஒய்ஃபை ஒன்லி அது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ஏதோ ஒய்ஃபை நீங்கள் உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வீடியோலாம் ஷோ ஆகி ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிட்டுருக்கோம். கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆஃப்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் எந்த வீடியோவுமே ஷோ ஆகாது. இப்போ நான் ஆஃப் கொடுத்துட்டு பேக் கொடுக்குறேன் பாருங்கள். பேக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரீஃப்ரெஷ் பண்ணியே காமிக்கிறேன். ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வீடியோவுமே ஷோ ஆகாது பாருங்கள். பாருங்கள் குக் வித் கோமலிலாம் வெளியெலாம் இருக்குது பாருங்கள், எதுவுமே ஷோ ஆகலை பாருங்கள். எல்லாமே அந்த செகண்ட் அப்படியே ஆஃப்லைன் நிற்கும். இந்தமாரி நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் டேட்டாவும் ரொம்ப அதிகமாக சேமிக்க முடியும். எந்த வீடியோமே ஷோ ஆகாது. பாட்டமில் நான் உங்களுக்கு தள்ளியும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவல் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணுறங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. இதுபோல் நல்ல வீடியோட உங்களை நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.